ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் டெஸ்ட்டில் பீப்புள்ஸ் ரிவால்ட் மக்கள் புரட்சி என்ற லெசன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 8th நியூ புக்கில் கவர் ஆகுது. ஸோ இந்த லெசனை வந்து நான் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்டோரி பேஸ்டாக ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த டாபிக் நம்ம எப்படி ஸ்டோரியாக பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் அவங்கள பற்றி பார்த்துலாம். அதில் வந்து புலிதேவர், கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது பிரதர்ஸ் இருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ரிபல்லியன், அதில் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அண்டு வேலூர் கழகம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1857 ரிவால்ட். இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். நம்ம சிலபஸில் யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் என்ற டாபிக் வந்து கவர் ஆகிடும். ஸோ முன்னாடி இருந்த சிலபஸில் தான் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ரூலோட எக்ஸ்பான்ஷன், கன்சாலிடேஷன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் நமக்கு கொடுக்கல, அதனால் நம்ம இந்த ஏரியா வந்து நல்லா கவர் பண்ணிட்டோன்னா இதுலேருந்து எது கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதுக்கான கதையை நான் வந்து சொல்லிடுறேன், அதனால் யாரும் வந்து கதை சொல்லும்போது நோட்ஸ் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ஒரு நோட்ஸாக தான் தெரியும். ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்டர் ஆகாது. இதுக்கான நோட்ஸ் வந்து நான் ஹேண்ட்மேடாக எழுதிட்டு இருக்கேன், அது ரெடி ஆகிட்டோடனே அதை பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னா யார் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் விஜயநகர கிங்டம்னு ஒன்று இருந்ததுன்னு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராவின்சஸ்லேயும் இந்த நாயக்கர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நாயக்கர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் விஜயநகரா அவங்களுக்கிட்ட நாயக்கர்கள், அவங்களுக்கிட இந்த பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மதுரையில் வந்து விஸ்வநாதர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு நாயக்கராக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. அவர் வந்து அவருக்கு கீழே சின்ன சின்ன தலைவர்கள் தான் இருக்காங்க, அவங்கள தான் அவரால் கட்டுப்படுத்த முடியல. அவர் என்ன பண்ணியிருக்காருனா, அவருடைய அமைச்சர் வந்து அரியநாதன் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் கூட கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி பாளையக்காரர்களை, அதாவது இந்த மாதிரி பாளையக்காரர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 72 பாளையக்காரர் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு பாளையத்திலையும் ஒவ்வொரு பாளையக்காரர்கள் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. இப்போ இந்த பாளையக்காரர்கள் கொஞ்சம் உயர்ந்திருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் தந்தாச்சு. இப்போ நமக்கே வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டு தந்தால் நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கும் அந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பொசிஷன் கொடுத்தாச்சு. இப்போ இவங்களுடைய வேலை என்ன பார்த்திங்கன்னா, இந்த நாயக்கர்களுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து டேக்ஸ் தான் கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த டேக்ஸில் 3/1 வந்து நாயக்கருக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் அகெயின் அதில் 1 வந்து இந்த இராணுவத்துக்கு தான் செலவு பண்ணிடுறாங்க. அண்ட் அகெயின் 1 வந்து அவங்களுக்குன்னு அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் பாளையக்காரர் உருவாகியிருக்காங்க. இப்படி உருவாயிட்டாங்களா, இப்போ வந்து இந்த பாளையக்காரர்களில் இவ்வளோ ரூலர்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க தான் எப்படி இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த பாளையங்களை வந்து முகாம்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முகாம் வந்து 2 பிரிச்சிருக்காங்க. 2 பிரித்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில், அதாவது மேற்கு சைடில் வந்து புலிதேவர், அவங்கள வந்து மறவர்கள் சொல்கிறாங்க, அவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா கட்டபொம்மன், அதாவது இவங்கள வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி அந்த சைட் சொல்லுவாங்க, இவங்க வந்து ஈஸ்ட் சைடில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு அப்போ இருந்த ஒரு பெரிய கவலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து இவங்களோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் ஒரு பார்ட்டாவது இவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கப்பம்னு ஒன்று கட்டுறது, அதாவது கிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கட்டணும் ஒரு கட்டாயம் அவங்களுக்குன்னு கொண்டு வராங்க. இப்படி ஒரு கட்டாயம் இருக்கா, இவங்களுக்கு இந்த கப்பம் கட்டுறதே என்றது பிடிக்கவே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இன்னும் அவங்களுக்கு அந்த வரி தான் அதிகமாக போடுறாங்க, இதை வந்து ஒரு கம்பல்சரியாக ஆக்கிடுறாங்க. வந்து பாளையக்காரர்கள் எப்படி வந்தாங்க, எப்படி அவங்களுக்கான அந்த ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ ஒவ்வொரு ரூலருக்கான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துடலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஸ்ட் சைடில் புலிதேவர் தான் இருந்திருக்கார் சொன்னால, இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இருந்திருக்காரு. இவர் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டம் அந்த சைடு வந்து கவர் ஆகுது, திருநெல்வேலியில் நெற்கட்டும் செவல் அந்த பிளேஸில் வந்து கவர் ஆகுது. இவருக்கு அந்த டைம் ரொம்ப ப்ராப்ளம் தந்தது யார் பார்த்தீங்கன்னா, ஆர்காட் நவாப் முகமது அலின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போல் புலிதேவர், திப்பு சுல்தான் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன்ஸு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவருடைய அந்த பிளேஸ் என்ன பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிடுறாரு. ஒரு ரூலர் அனுப்புவாங்க. ஸோ அவங்களால முடியலன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ரூலர்ஸ் யாரோ அவங்கள அனுப்பி அந்த வேலையை வந்து முடிச்சுருவாங்க. அதே மாதிரியே பார்த்தா யூசப் கான்னு ஒருத்தர் அனுப்புகிறாங்க, ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தப்பிச்சு போயிடுறாரு புலிதேவர். மறுபடியும் வந்து அவர் அந்த அவருடைய பிளேஸ் வந்து அந்த நெற்கட்டும் செவல் அதை மறுபடியும் ரிகெயின் பண்ணுறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் வந்து எப்படியோ கேப்சர் பண்ணி அவர் வந்து முடிச்சிடுறாங்க.
எப்படி தான் பார்த்தாலும் இவர் வந்து தோத்தாலும் இவர் வந்து எடுத்த ஸ்டெப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வியப்பான். இப்போ நம்ம ஆர்மி வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்குதோ அதே மாதிரி அப்போ ஒரு பர்சனாக இருந்து, அதாவது அவருக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருப்பாங்க, பட் அவருடைய திங்கிங் பாருங்கள் அந்த அளவுக்கு அவர் வந்து செஞ்சுருக்காரு. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ நம்ம வந்து ஃபிலிமில் தான் பார்த்துருப்போம்ல, வீரபாண்டியன் கட்டபொம்மன் கேரக்டரில் வந்து சிவாஜி ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அதனால தான் இந்த பிக்சர் இங்கே கொடுத்துருக்கேன். இவங்களுடைய ஸ்டார்டிங் என்ன பார்த்திங்கன்னா, அந்த பாஞ்சாலங்குறிச்சி நம்ம பார்த்தோம்ல, ஸோ இவங்க வந்து அந்த ஆந்திரா சைடு தான் இருந்திருப்பாங்க ஜென்ரலாக பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த 11th செஞ்சுரி தான் வந்து தமிழ்நாடு சைடு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த பாண்டியர் கீழே வந்திருப்பாங்க. அதாவது பாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த நில மானியம் தான் கொடுத்துருப்பாங்க, அது மூலமாக இந்த பாஞ்சாலங்குறிச்சி சைடு வந்திருப்பாங்க. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா வந்து ஜெகவீர பாண்டியன் தான் ஃபர்ஸ்ட் ரூல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லேட்டராக இவங்களும் இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை வீரபாண்டிய கட்டபொம்மன் வராரு. ஸோ இவரோட பிரதர்ஸ் வந்து ஊமைதுரை செவத்தியார். இவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு தெரியுமே, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு வரி கட்டணும், நீங்கள்னா எங்கள் பெண்களுக்கு மஞ்சள் தேய்த்து கொடுத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பார்ல. இவரும் அதே மாதிரி தான், நாங்கள் வந்து அதுதான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ரூலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அடிபடுறது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படி தான் கட்ட முடியாது சொன்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து கட்டாயமாக கொடுத்தாகணுன்ற கட்டாயம் எப்போ வருது பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடகா ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குது, அது மூலமாக தான் இவங்களுக்கு இந்த கட்டாயம் தான் வந்திருக்கு. பூலிதேவருக்கு அதே தான் கட்டபொம்மன் இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு கட்டாயம் வந்திருக்கு. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் ரூலர் வந்து அப்போ வந்து அங்கே ஜாக்சன் இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை இந்த மாதிரி வரி கட்ட சொல்லியிருக்காரு, இல்லை எங்கள் ஊர்லேயே நிறைய பஞ்சமாக இருக்குது இப்போதைக்கு என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பிரிட்டிஷ்காரங்க சும்மா இருப்பாங்களா, உடனே வந்து ஏதாவது ஆயுதம் தான் ரெடி பண்ணி அவங்கள ஏதாவது அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு தடவை வாய்ப்பு தராங்க அந்த சென்னை கவர்மெண்ட்டு. கட்டபொம்மனை இந்த மாதிரி ராமநாதபுரம் அந்த பிளேஸில் வந்து மீட் பண்ண சொல்கிறாங்க. கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சர் சிவசுப்ரமணியும் போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் வந்திருக்காங்க, ஜாக்சன் இருந்திருக்காரு, இதில் வந்து 3 மணி நேரம் வந்து இந்த வாக்குவாதம் போயிருக்கு. அந்த 3 மணி நேரமும் கட்டபொம்மனையும் அவருடைய அமைச்சர் சிவசுப்ரமணியும் நிற்க வச்சே பேசியிருக்காங்க. நம்ம படையப்பா ஃபிலிம் பார்த்துருப்போம்ல, ரம்யா கிருஷ்ணன் பிளான் அதுவாக இருக்கும், பட் ரஜினி வந்து அங்கே ஏதோ பண்ணி அவர் ஒரு சேரில் வந்து உட்காந்துருவார். அது மட்டும் இல்லாமல் அந்த நிற்க வச்சது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து கட்டபொம்மனோட தம்பி வந்து ஊமைதுரை அங்கே வந்து எப்படியோ கட்டபொம்மனை தப்பிக்க வச்சுட்டு சிவசுப்ரமணியம் வந்து மாட்டிப்பார். இப்போ ஜஸ்ட்டு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவமானப்பட்டதுனால கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணுறாருனா, உடனே அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஏன்னா சென்னை கவர்மெண்ட் தானே அவர் வர சொல்லும், அதனால் இந்த சென்னை கவுன்சிலுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஜாக்சனை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டு லூசிங் டன்னு ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சிவசுப்ரமணியையும் வந்து விடுதலை செஞ்சுறாங்க. கட்டபொம்மனை இந்த மாதிரி நாங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடி வந்து அரேஞ்ச் ஆகு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓரளவுக்கு எல்லாமே லீகலாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன தான் இது வந்து ஓரளவுக்கு லீகலாக இருந்தாலும் கட்டபொம்மன் வந்து ரொம்ப ரொம்ப தன்மானம் வாய்ந்தவர். அவருக்கு வந்து ஏதோ ஒரு சைடு வந்து அது ஒரு அசிங்கமாகவே இருந்திருக்கும். ஸோ இன்னொரு சைடு என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, இந்த சிவகங்கையில் இருந்த இந்த மருது பிரதர்ஸ் இவங்களும் பாளையக்காரர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் பிரிட்டிஷர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு, அதாவது சவுத் இந்தியன் ரிபலியன். இவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியிடுறதான் பார்த்திங்கன்னா அந்த திருச்சி ப்ரொக்ளமேஷன். ஸோ பாளையக்காரரில் கட்டபொம்மனும் இவங்க கூட ஜாயின் ஆகிட்டார். இங்கே தான் அவருக்கான ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து இந்த சிவகிரின்னு அப்படி ஒரு பாளையக்காரர்கள் இருக்காங்க, ஏன்னா நம்ம 72 பார்த்தோம்ல. ஸோ சிவகிரின்னு இருக்காங்க, அவங்க வந்து இல்லை நாங்கள் இதில் தான் ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, இந்த சிவகிரி வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால கட்டபொம்மனுக்கு அது பிடிக்கல. உடனே இவர்கிட்ட இருக்கிற ஆர்மி தான் அவங்க சைடு அனுப்பிடுறாரு. இதை பார்த்துட்டு பிரிட்டிஷ் சும்மா இருக்குமா, உடனே பிரிட்டிஷோட படை எல்லாமே கட்டபொம்மன் நாட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே தான் இந்த பாஞ்சாலங்குறிச்சின்றதே அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்படி புலிதேவர் அட்டாக் பண்ணும்போது அவர் ஓடி போய் மறைஞ்சாரோ அதே மாதிரி கட்டபொம்மன் வந்து மறைஞ்சிருக்காரு மீன்ஸ் இவங்க வந்து அவங்களுக்கு பயந்து தான் கிடையாது, ஏன் இவங்க கையில் தான் சாகணும். அவர் மறைஞ்சிருந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அது வந்து கலப்பூர் காடுகள் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஆளுங்களே தான் நமக்கு எதிரி. அதே மாதிரி தான் அப்போ இருந்த இந்த விஜய ரகுநாத தொண்டைமான்னு ஒரு ராஜா இருந்திருக்காரு, அவர் வந்து இந்த கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட ஒப்படைச்சிடுறாரு.
இப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்த அந்த சண்டை போட்ட சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அண்டு சிவசுப்பிரமணியம் அவரை வந்து சிரசேதம், அதாவது என்னென்னா இந்த தலையை தான் துண்டுச்சு அந்த மாதிரி தான் அவரை வந்து ஒரு குடும்பம் பண்ணி சாகடிச்சிட்டாங்க. அண்டு நமக்கெல்லாம் பிடிக்கிற நம்ம கட்டபொம்மனையும் அக்டோபர் 17, 1799 இந்த டேட் வந்து முக்கியம். ஸோ அதனால் சொன்னேன், இந்த டேட்டில் தான் அவரை வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. ஓகே, நமக்கெல்லாம் பிடிச்சவங்களை ரெண்டு பேரை சாகடிச்சிட்டாங்க. அடுத்து வேலு நாச்சியார் ஒரு லேடி வராங்க, அவங்களோட கதையை பார்க்கலாம். ஸோ நமக்கு தான் வந்து ஜான்சி ராணி அவங்க தான் ரொம்ப ஃபேமஸாக தெரியும். பட் வேலு நாச்சியார் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து வீரமங்கை சொல்கிறாங்க. அண்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட ஜான்சி ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இவ்வளோ பேர் தான் இருக்கே, இவங்க என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான்சி ராணி பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரி ஒருத்தர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் அந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அதாவது வாரிசிறப்பு கொள்கை மூலமாக அந்த குழந்தைய வந்து நீங்கள் தத்தெடுக்கக்கூடாது, அது உங்கள் வாரிசாக இருக்கக்கூடாது, அதனால் அந்த ராஜா வந்து இறந்துருவார், அதுக்கப்புறம் அந்த ராணி அந்த நாட்டை விட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அப்புறம் அவங்க அதுக்கான ஒரு ஆர்மியை வந்து கலெக்ட் பண்ணி மறுபடியும் சண்டை போட வருவாங்க. அதே மாதிரி தான் இங்கே வேலு நாச்சியாரோட கதையும். ஸோ இவங்க வந்து சிவகங்கை, அதாவது இந்த மருது பிரதர்ஸ் தான் இருந்தாங்களா அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். இவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா முத்து வடுகநாதர். ஸோ இவரை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸ் பார்ப்போம். இவங்க எல்லாருக்கூடையும் அடிஷனாக யார் இருந்திருக்காங்க பார்த்திங்கன்னா ஆர்காட் நவாப். ஸோ அவங்களும் சேர்ந்து தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளோட முக்கியமான ரூலர்ஸ் வந்து சாகடிச்சிட்டு வராங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்டை சாகடிச்சிட்டாங்க, இவங்களோட மகள் வந்து வெள்ளச்சின் ஆட்சியத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு அது சிவகங்கை பக்கத்தில் திண்டுக்கல் இருக்கா, அங்கே போய் கோபால நாயக்கர்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட அடைக்கலத்தில் வாழறாங்க. ஸோ அந்த அடைக்கலத்தோட வாழும்போது தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து குயிலி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்டு மருது பிரதர்ஸ் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி மறுபடியும் இவங்க வந்து சிவகங்கையில் ராணியாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இப்படி தான் கொன்னாங்க அப்படி தான் எதுவுமே வந்து நமக்கு புக்கில் வந்து கொடுக்கல. ஸோ இவங்க வந்து இவங்க எப்படியோ போராடி இவங்க இடத்த வாங்கியிருக்காங்க, அது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆளை வந்து கொண்டுட்டாங்க, தேர்டு பார்த்திங்கன்னா வீரநாச்சியார், அவங்க ஓரளவுக்கு அவங்க பிளேஸை பிடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மருது சகோதரர்கள், மருது பிரதர்ஸ். ஏன் இவங்களை வந்து மருது பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இவங்களோட பேர் என்னென்னா, அதாவது மூத்த சகோதர பேர் வந்து பெரிய மருது, சின்னவர் பேர் வந்து சிறிய மருது. பெரிய மருது வந்து வெள்ளை மருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த சின்ன மருது தான் ரொம்ப ஃபேமஸ், அவரை தான் வந்து ஆக்சுவலி மருது பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் இந்த சிவகங்கை போரில் வேலு நாச்சியார் கூட ஆக்டிவாக ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஆக்சுவலி பார்த்தா அவருடைய அண்ணனும் தான் இருந்திருக்காரு, பட் இவரோட இது தான் ரொம்ப அதிகம்னு நம்ம புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து சிவகங்கை சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எந்தெந்த இடத்துல தான் மெயினாக இருந்திருப்பாங்க பார்த்திங்கன்னா, இந்த வேலு நாச்சியார் அந்த இதில் வந்து இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பார்த்ததில் திருச்சி ப்ரொக்ளமேஷன், ஸோ அந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது சவுத் இந்தியன் ரிபோலியன், திருச்சி ப்ரொக்ளமேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களோடது தான், அதாவது இந்த மருது பிரதர்ஸ் இவங்களாம் கலந்துக்கன்னு தான். அதை பற்றி நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். இந்த சவுத் இந்தியன் ரிபோலியன் அதாவது தென்னிந்திய கிளர்ச்சி, இதில் யார் யார் தான் பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, கட்டபொம்மன், அப்புறம் மருது பிரதர்ஸ், அதுக்கப்புறம் கட்டபொம்மனோட பிரதர் வந்து ஊமைதுரை. இதில் என்னென்னா நம்ம பார்த்துள்ள கட்டபொம்மன் தான் இதில் இருக்காருன்னு. ஸோ கட்ட வந்து இப்போதைக்கு பிரிட்டிஷோட பார்வையில் வந்து ஒரு தண்டனை வாங்கக்கூடியவர். இதில் வந்து கட்டபொம்மன் இவங்க கூட கூட்டு சேர்ந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி இந்த பிளேஸில் வந்து இருந்துப்பார். இந்த இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ரூலர் வந்து காலின் மெக்கலே, அவங்க மறுபடியும் வந்து இந்த கட்டபொம்மன் இருக்கிற கோட்டையை வந்து அவங்க வந்து கைவசப்படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லை, பிரதர்ஸ்ட வந்து ஆர்டர் போடுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் யார் யார் தான் அடைக்கலம் கொடுத்துருக்கீங்களோ அவங்கள தான் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு. ஆனால் மருது பிரதர்ஸ் வந்து இதுக்கு அதை தான் முடியாது, நாங்கள் தர முடியாது சொல்லிடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த அதுக்கப்புறம் ஒரு பிரிட்டிஷ் ரூலர் கர்னல் அக்னியூ, அதுக்கப்புறம் கர்னல் இன்ஸ், அவங்க வந்து ஓகே இவங்க தான் வாயால் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஒரு படை நடத்தினா தான் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு ஒரு போர் நடத்துகிறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து ப்ரொக்ளைம் பண்ணுறது தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். இப்போ எப்படி இந்த யூடியூப் மீட்டப் ஃபங்க்ஷன் வந்து திருச்சியில் நடந்தது அப்படி தான் வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி அறிவிச்சுட்டு எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ஸோ இதை வந்து சுதந்திர பிரகடனம், நம்ம எப்படி பின்னாடி வந்து இன்டர்நேஷ்னல் மூமெண்ட் நடக்கும்போது அதை வந்து சி இயக்கம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்களோ அதே மாதிரி இதை வந்து சுதந்திர பிரகடனம்ங்க.
இதில் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் மற்றவங்க பேரையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர் நம்ம பார்த்துருப்போம்ல, வேலு நாச்சியாருக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பார்னு அவர். அதுக்கப்புறம் மலபாரில் கேரளவர்மன், அப்புறம் மைசூரில் வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர், அப்புறம் துண்டாச்சி, இந்த மாதிரி தான். ஸோ இந்த நேம் தான் பார்த்துக்கோங்க. நான் இதை ஜஸ்ட்டு வந்து ஒரு லெசனாக டீச் பண்ணால் எல்லாருக்கும் ரொம்ப போரிங்காக இருக்கும், அதனால தான் வந்து ஒரு ஸ்டோரியாக பேச்சு வழக்கில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சைடில் நிறைய கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இதில் இந்த சின்ன மருது என்றவர் கிட்டத்தட்ட 20,000 சோல்ஜர்ஸ் வந்து ரெடி பண்ணிடுறாரு. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. நம்ம எவ்வளோ தான் வந்து நம்ம சோல்ஜர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாலும் ஒரேடியாக சாகடிக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம சைட்லே வந்து சில கருப்பாடுகள் தான் இருக்கும், நம்ம எவ்வளோ தான் ஒத்துமையாக இருந்தாலும் அதை கலைக்கிறதுக்காக. ஸோ நம்ம சைட்லேயே இருந்த மன்னர்கள் வந்து இந்த புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அந்த மாதிரி பிளேஸ் இந்த மன்னர்கள் தான் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20,000 சோல்ஜர்ஸ் ஒன்று செய்தாங்க சொன்னால, ஸோ அவங்களுக்குள்ளே நிறைய பிளவு உண்டாக்க பார்த்துருக்காங்க. இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி இந்த பிளேஸ்லாம் நம்ம ஆளுங்க வந்து பிரிட்டிஷர்ஸை பயங்கரமாக வந்து தாக்கியிருக்காங்க. இருந்தாலும் பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களோட டெக்னிக் தான் என்ன பார்த்திங்கன்னா, யாராவது ரொம்ப பெஸ்ட் ரூலராக இருப்பாங்க, ஸோ அவங்கள வந்து அதில் இன்வால்வ் பண்ண வச்சு அவங்கள வந்து அவங்க தோக்கடிக்கிறாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இவங்களையும் தூக்கில் போட்டாங்க. எந்த இடம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், திருப்பத்தூர் கோட்டையில். ஸோ இந்த கிளர்ச்சி தான் பார்த்திங்கன்னா, இந்த தென்னிந்தியாவின் கிளர்ச்சி தான் பார்த்திங்கன்னா 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நான் சொல்லியிருந்தால ஸ்டார்டிங்லேருந்து இந்த கர்நாடக ஒப்பந்தம், அதையும் இங்கே போட்டு வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு சைடையும் பிரிட்டிஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாளையக்காரர் சிஸ்டம்ன்றதே அதோட முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த வேலூர் கழகம், வேலூர் மீட்டிங் நடந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைசூர் அலியோட சன் திப்பு சுல்தான், நமக்கு தெரியும் அவர் ராக்கெட் லான்ச்சிங்கில் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்காருனா, அவர் தான் இந்த மாதிரி ராக்கெட் லான்ச்சிங்கன்றதே நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவரே அவர் தான். ஸோ ஏன் இந்த வேலூர் மியூட்டனி இதை வந்திருக்கு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பிரிட்டிஷர்ஸ் வந்து ஹைதராலியாக அந்த மாதிரி வீழ்த்தியிருப்பாங்க. இவங்கெல்லாம் மைசூரை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தானையும் இந்த மாதிரி தான் நிறையா கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அண்டு அவங்கள சேர்ந்த அந்த வீரர்கள் 3,000 பேரோட சொத்தை எல்லாத்தையுமே இவங்க பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் இதை வந்து வேலூர் மியூட்டனி அப்படின்னு சொல்கிறேன்னா, கோட்டை அங்கே வந்து நிறையா சோல்ஜர்ஸ் தான் இருந்திருக்காங்க, அது பிரிட்டிஷர் சைடில். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரர்கள்லேருந்து வந்தவங்க, அதாவது ஒவ்வொரு ப்ரொட்டஸ்ட் அப்பையும் நிறையா இந்த போர் அப்பையும் நிறையா பாளையக்காரர்கள், அப்புறம் நிறையா சோல்ஜர்ஸ் தான் நம்ம சைடில் இருந்திருப்பாங்க. அவங்களையெல்லாம் இதில் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க பிரிட்டிஷர்ஸ். அதான் இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1857 ரிவால்ட்டுக்கு சில ரீசன்ஸ் தான் சொல்லுவோம், இதனால தான் 1857 ரிவால்ட் உருவாச்சுன்னு. அதே மாதிரி இவங்கள எல்லாரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்களோட அந்த ஹேர் கட்டு எல்லாமே பார்ப்போம்ல, அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்து அப்போ நம்ம ஆளுங்கள்ட்ட இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சில திணிப்புகளும் இருந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த அதாவது எங்கள் சமய குறிகளை தான் உங்கள் நெத்தியில் விடணும் அப்படி தான். அண்ட் இதிலே பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின் ரீசன் என்னென்னா, இந்த இராணுவ தளபதி அக்னியூன்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் வந்து ஒரு தொப்பியை வந்து அணிஞ்சிருக்காரு. அந்த தொப்பியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலுவை சின்னம் இருந்திருக்கு. இந்து முஸ்லீம்ஸ் இவங்களுக்கு தான் வந்து இவங்களையும் அணிய சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இதுதான் வந்து உடனடி காரணமாக இருந்திருக்கு. ஸோ இந்த டைமில் தான் நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கான ரீசனை வந்து எதிர்பார்த்துட்டு மியூட்டனின்றது வந்தது. திப்புவோட சன் ஹைதர் பதே ஹைதர், ஸோ இவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பாக ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குனார். இந்த இதில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒருத்தர் அவரோட நேம் என்னென்னா கர்னல் பான்கோட், ஸோ அவர் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க நம்ம ஆளுங்க. அது மட்டும் இல்லாமல் பதே ஹைதரை ஒரு ஆட்சியாளராக உட்கார வச்சிடுறாங்க. அண்ட் இந்த வேலூர் கோட்டையில் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில கொடி ஒன்று இருந்திருக்கும், ஸோ அதை இறக்கிட்டு புலி உருவம் பொறித்த ஒரு கொடியை வந்து பறக்க விட்டுருக்காங்க. இது ஒரு வழியாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம அது வந்து எந்த பிரிட்டிஷ் ரூலரால் பார்த்திங்கன்னா கர்னல் கில்லஸ்பி. ஸோ இதை தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவால்ட் கூட சொல்லுவாங்க, 1857 ரிவால்ட்டுக்கே அதுக்கே ஒரு முன்னணி கூட சொல்லுவாங்க இந்த வேலூர் புரட்சியை. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கோம். இந்த கண்டென்ட்டோட ஓல்டு புக் எக்ஸ்பிளனேஷன் நான் புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கான நோட்ஸ் வந்து நான் ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது ரெடி ஆகிட்டோடனே நான் பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதே போல் ஸ்டோரி பேஸ்டாக எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபைனலாக இதில் 1857 ரிவால்ட் இருக்கும், ஸோ நான் அதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் அதை பாருங்கள்.